அதே கான்செப்ட் வந்து இன்னொரு மெத்தடில் இப்போ என்ன பண்ணுறோன்னா, புதுசாக வந்து ஆட் அட்ரிபியூட் கொடுத்து அட்ரிபியூட் ஆட் பண்ணோம் லாஸ்ட் டைம் பார்த்ததே, இப்போ மறுபடியும் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கண்ட்ரோலுக்கு நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்த கண்ட்ரோலை நான் மூவ் பண்ணேன்னா இதை இந்த ஐ வந்து மூவ் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ இது வந்து ஏற்கனவே எய்ம் கன்ஸ்ட்ரெயின் நம்ம பார்த்துருந்தோம், பட் அதை வந்து நான் மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு தென் அந்த எந்த குரூப்போ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின் எய்ம் கன்ஸ்ட்ரெயின், இப்போ இதை மூவ் பண்ணோம்னா அந்த கண் மூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரெயின் எய்ம் கன்ஸ்ட்ரெயின். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கண்ட்ரோல் ஒரு கண்ட்ரோல்லேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட நிறையா ஃபேஸோட சில கண்ட்ரோல்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஒரு அட்ரிபியூட் ஆட் பண்ண போகிறேன். ஆடில் எடிட்டில் ஆட் அட்ரிபியூட்ஸ். ஸோ இது போயிட்டு நான் எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துட்டு டிஸ்பிளேபிள் இங்கே ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக அது எந்த வேல்யூ வேணால் இருக்கலாம் ஆட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஐப்ரோஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஐப்ரோஸ் க்ரியேட் பண்ணிட்டு அதோட ஃப்ளோட் வேல்யூ. ஸோ நம்ம ஃப்ளோட் வேல்யூலேயே நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஜீரோ வேல்யூ வந்து மினிமம், தென் மேக்ஸிமம் வேல்யூ ஒன், டிஃபால்ட் வேல்யூ வந்து ஜீரோ கொடுத்து ஆட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஆட் ஆயிரும். இப்போ ரெண்டு ஆட் ஆயிடுச்சு, க்ளோஸ். இப்போ நான் இந்த ஐப்ரோஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐப்ரோஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இதுக்கு வந்து ஒரு இந்த வெட்டெக்ஸ் மட்டும் ஒரு கண்ட்ரோல் வந்து க்ரியேட் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணும், ரைட் கிளிக் பண்ணி வெட்டெக்ஸ் மோடுக்கு போய்ட்டு இந்த வெட்டெக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கீழே கொண்டு வரக்காக இப்போ ஃபோர் கொடுத்தோம் அப்படின்னா பின்னாடிலாம் செலக்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைவ். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸை மட்டும் நம்ம வெட்டெக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் டிஃபார்மர்ஸ் கிளஸ்டர், கிளஸ்டரில் போய்ட்டு ஜஸ்ட் ரீசெட். ஸோ எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், க்ரியேட் மட்டும் கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிளஸ்டர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும், சின்னு ஒரு கிளஸ்டர். இதை நம்ம மூவ் பண்ணி அப் பண்ணோம்னா அந்த வெட்டெக்ஸ் மட்டும் மூவ் ஆகும். ஓகே, அதே மாதிரி இந்த வெட்டெக்ஸை செலக்ட் பண்ணிட்டு இந்த வெட்டெக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், பேக் சைடில் இருக்கிறதெல்லாம் டீசெலக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி க்ரியேட் டிஃபார்மர்ஸ் கிளஸ்டர். ஓகே, இப்போ ரெண்டு கிளஸ்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு கிளஸ்டரையும் நம்ம என்ன பண்ணுறோம், மூவ் வந்து அப் அண்ட் மூவ் வந்து நம்ம இது கூட கனெக்ட் பண்ணோம். ஸோ அதாவது இது கூடன்னா இந்த கண்ட்ரோலில் இருக்கிற ஐப்ரோஸ். ஓகே சாரி, ஐப்ரோஸ்னு தப்பாக எடிட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு எடிட் ஐப்ரோஸ் வை, அதே மாதிரி வைப்ரோஸ். ஓகே, ஸோ இப்போ இது கூட கனெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிட்டு விண்டோவில் கனெக்ஷன் எடிட்டர், ஜென்ரல் எடிட்டரில் கனெக்ஷன் எடிட்டர், இதை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை இங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் சாரி, ஓகே இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் மூவ் பண்ணிக்கலாம். இந்த கிளஸ்டரை செலக்ட் பண்ணிட்டு ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த கிளஸ்டர் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிக்கிறோம். இப்போ இதோட மூவ் டூல் ட்ரான்ஸ்லேட். ஸோ ட்ரான்ஸ்லேட் அட்ரிபியூட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஸ்கேல் ட்ரான்ஸ்லேட். ட்ரான்ஸ்லேட்டில் போய்ட்டு நம்ம எக்ஸ் வை வேல்யூ தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து வை இது கூட கனெக்ட் பண்ணிட்டு தென் இதில் வந்து ஐப்ரோஸ் ஓகே செலக்ட் பண்ணிக்கிறோம். கொடுத்துட்டு இப்போது இதை சேஞ்ச் பண்ணால் இதை சேஞ்ச் ஆகுதான் பார்க்கலாம். ஓகே சாரி, நான் ஆப்போசிட்டில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் லோட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் லோட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இதில் வந்து ஐப்ரோஸ் கூட கீயபிள் அட்ரிபியூட்ஸ் இதில் போய்ட்டு ட்ரான்ஸ்லேட் ஓகே ட்ரான்ஸ்லேட்டில் பை ஆக்சஸ்.
ஸோ இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது மூவ் பண்ணோன்னா இது மூவ் ஆயிரும், ப்ளஸ் இதோட வேல்யூ சேஞ்ச் பண்ணனா ஓகே அது ஆப்போசிட்டில் போகுது. ஆக்சுவலாக வந்து நம்ம ப்ளஸ் கொடுத்துருக்கணும், ஆக்சுவலாக மைனஸில் கொடுத்துருக்கணும் வேல்யூ. ஓகே ரொம்ப சிம்பிள். இதில் போய்ட்டு எடிட் அட்ரிபியூட்ஸ் ஐப்ரோஸோட வேல்யூவில் போய்ட்டு மைனஸ் ஒன் ஓகே ரைட் கொடுத்துட்டு க்ளோஸ். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், ஸோ ஸ்லைட்டாக பண்ணால் போதும். அப்போது நம்ம வேல்யூ இன்னும் கம்மி பண்ணலாம். ஸோ நம்ம வேல்யூ இங்கே கூட செக் பண்ணி பார்க்கலாம், டூ மைனஸ் பாயிண்ட் டூ ஆர் பாயிண்ட் ஒன் ஓகே பாயிண்ட் ஒன்று வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ சேம் வேல்யூ கொடுத்துக்கலாம் அதுக்கு. எடிட் அட்ரிபியூட்ஸ் ஐப்ரோஸ் இதுக்கு வந்து பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் ஒன் ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மைனஸ் பாயிண்ட் ஒன் வரைக்கும் தான் கொடுக்க முடியும். இப்போ நான் இப்படி கொடுத்தேனா ஜீரோ ரைட். ஸோ இதே சேம் வேல்யூ வந்து இது கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கிளஸ்டர் செலக்ட் பண்ணிக்கிறோம். கலெக்ட் பண்ணிட்டு லோடு ரைட் சைட், கண்ட்ரோல் வந்து லோடு லெஃப்ட் சைட். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஐப்ரோஸ் ஏற்கனவே கனெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் இதில் போய்ட்டு ட்ரான்ஸ்லேட் ஓகே ட்ரான்ஸ்லேட் இதில் போய்ட்டு வை ஆக்சிஸ் ஓகே. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கண்ட்ரோலில் நம்ம மல்டிப்புள் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து ரொட்டேட் ஸ்கேலிங் பண்ண மாட்டோம். இந்த கண்ட்ரோலில் வந்து ரொட்டேட் பண்ண மாட்டோம், இப்படி ரொட்டேட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன், ஸ்கேலிங்கும் பண்ண மாட்டோம். நம்ம இதில் வந்து ரெண்டு தான் பண்ண போகிறோம், ஒன்று வந்து ட்ரான்ஸ்லேட், இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு விசிபிலிட்டியும் பண்ணக்கூடாது, ரைட் கிளிக் பண்ணி லாக் அண்ட் ஹைட் செலக்டட் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது போயிடும். இப்போ என்ன ஆயிரும்னா அவங்க பண்ணுறவங்க ஸ்கேல் பண்ண முடியாது, அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட்டும் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் மூவ் பண்ணுவாங்க ஓகே மூவ் பண்ணுறாங்க, தென் எக்ஸ்ட்ரா கண்ட்ரோலில் போய்ட்டு ஆட் பண்ணுறாங்க ஓகே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ மறுபடியும் ஓகேங்களா. ஸோ ஒரே கண்ட்ரோலில் மல்டிப்புள் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அவங்க போய் இந்த கிளஸ்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்க வந்து இதை அனிமேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா. கிளஸ்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அவங்க ஒரே ஆப்ஷன்ஸில் வந்து மல்டிப்புள் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.